வணக்கம். புதுக்காலத்தின் 14 வாரம், ஜூலை மாதம் 5 தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியில் 9 அதிகாரம் 32 38 வரை, இயேசு பேய்களை ஓட்டி பேச்சிழந்தவருக்கு பேச்சை கொடுத்து அந்த மக்கள் மீது பரிவு கொண்டு, ஆயனெல்லா ஆடுகளைப் போல் அலக்கழிக்கப்பட்ட மக்களை கண்டு, அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்கிறார். இது அவர் செய்ய வேண்டிய அந்த வேலை, பேய்களை ஓட்டுவது, நோய்களை குணமாக்குவது, இறை ஆட்சியை பற்றி நற்செய்தியை அறிவிப்பது. இதுக்கு நிறைய பேர் தேவை. 12 பேரை தேர்ந்தெடுத்தார், பத்தலை. 72 பேரை நியமித்தார், பத்தலை. அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு. இன்னைக்கு திரோவர சபையிலையும் மேற்றாசன அழைத்தலிலும் இந்த அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு நிறைய சபைகளில் இந்த வேலையாட்களே வந்து சேர்வது கிடையாது. இந்த பணி செய்வதற்காக, பேய்களை ஓட்ட, நோய்களை குணமாக்க, விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அனுப்ப, இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முன்வரவில்லை. இந்த தேவ அழைத்தலுக்காக நியமிக்கப்பட்ட குருக்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் வீடு வீடாய், ஊர் ஊராய், பங்கு பங்காய், மேற்றாசனம் மேற்றாசனமாய் அலைந்து திரிந்து 1, 2, 3 என்று அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு. எங்கள் சபையில் இப்போ இன்றைக்கி 2 பேர் வந்திருக்கிறாங்க பம்பாயிலிருந்து. பிறகு ராத்திரி ஃபாதர் அந்த தேவாலயத்தல் பொறுப்பாளர் ஃபோன் பண்ணார், ஃபாதர் இன்னொரு 6 வேலையாட்களை பிடித்திருக்கிறேன் என்று. இந்த வேலையாட்கள் என்றால் பணி செய்யக்கூடியவர்கள். இந்த பணி செய்யக்கூடியவர்கள் குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்க. அறுவடையின் உரிமையாளர் யார் அறுத்து சேர்க்க போகிறது? கடைசி காலகட்டத்தில் இறைவன் அவரை மன்றாடும். இதில் ஒரே ஒரு செய்தி, இந்த பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவர் உங்களுக்கெல்லாம் நிறையா காம்ப்ளிகேஷன் ஐயா, ஒரு நோய் இல்லை, நிறையா நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குள்ள டாக்டர் சொல்கிறது போல, இந்த ஆளுக்கு பேயும் பிடித்திருக்கிறது, பேச்சும் இழந்த நிலையில் இருக்கிறார். இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். எப்படி பேயை ஓட்டினார், எப்படி பேச வச்சார்? முன்னாடியெல்லாம் வார்த்தையை விட்டு அவர் பேயை ஓட்டியிருக்கிறார், பேச வைத்திருக்கிறார், தொட்டு பேச வைத்திருக்கிறார், மண்ணை குழப்பி தடவியெல்லாம் செய்து நிறையா இதெல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் இந்த நற்செய்தியில் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டம் வியந்தது. ஒரு செயலை பார்த்தவுடன் எதிர்ப்பு செயல் வரும். இது வியப்பான ஒரு செயல். ஆனால் இன்னொரு பதில் வந்தது. எப்படி? பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். எப்படி ஓட்டுகிறான்? பேய்களின் தலைவனை கொண்டு. ஒரு தீமையை இன்னொரு தீமையை கொண்டு ஓட்டுவது எப்படி? ஓகே, இப்படி ஒரு நல்லது செய்கின்ற பொழுது மக்கள் கூட்டம் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒரு பொழுதும் கண்டதில்லை என்று வியந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம்
இது அவன் பேய வச்சே பேய ஓட்டிட்டான் அப்படிங்கிறது. சமுதாயத்தில் நிறைய பதில்கள்லாம் வரும். ஒரு செயலை செய்தோம் என்றால் அதற்கு எத்தனை எதிர் செயல்கள் வரும், அத்தனை எதிர் செயல்களிலும் ஒரு சில நல்லது இருக்கும், ஒரு சிலர் எதிர்ப்பு இருக்கும், ஒரு சிலது கெட்டது இருக்கும். இருந்தாலும் இயேசு அதை கண்டு அடுத்து உடனே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் உடனே அவர் நிறுத்திடல. இவன் பேய்களை வச்சு பேயை ஓட்டுறேன் அப்படின்னோடனே அவர் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பதையோ நோய்களை குணமாக்குவதையோ அவர் நிறுத்தலை, போய்கிட்டே இருக்கார், இன்னும் ஆள் தேடிக்கிட்டே இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் ஒரு நல்லது செய்கின்ற பொழுது எதிர்ப்பு வரும், அதே நேரத்தில் பாராட்டும் வரும். பாராட்டை கண்டு மயங்கி விடாதீர்கள், எதிர்ப்பை கண்டு கலங்கி விடாதீர்கள். தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்து கொண்டே இருங்கள். அதான் இன்னைக்குள்ள நற்செய்தி. இன்னைக்குள்ள முதல் வாசகத்தில் ஓசேயா நேற்றுதான் சொன்னார், இவர்கள் என்னை கணவர் என்று அழைப்பார்கள். யாரு? இஸ்ராயல் மக்கள் கடவுளை கணவர் என்று அழைப்பார்கள். அந்த இஸ்ராயல் மக்கள் யாரு? ஒரு கன்னி பெண், மணவாட்டிக்கு ஒப்பானவள். அப்படி உறவு கொண்டிருந்த அந்த இறை மனித உறவு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த இஸ்ராயல் என்னை கணவராக ஏற்றுக்கொள்ளாமல் வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று யாவே இறைவன் புலம்புகிறார். ஓசேயா நூலில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குருக்கள், இஸ்ராயல் குடும்பத்தார், அரசர் குடும்பத்தார், இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் அரசர்களை தேர்ந்தெடுக்கிறார், அவர்கள்தான் இறைவன் சார்பாக நின்று மக்களை வழி நடத்துகிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களே அவர்களுடைய அரசரை தேடிக்கொண்டார்கள். அந்த ஓசேயா புத்தகம் 8:4-13 வாசித்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதனால் கடவுள்கிட்ட இருந்த அந்த கணவன் மனைவி உறவை கட் பண்ணிட்டாங்க, நியர்லாம் அவங்களே எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களுக்கென்று ஒரு புதிய கணவர்களை தேர்ந்து கொண்டார்கள். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு சிலை செய்து கொண்டார்கள். ஓகே, தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். உண்மையான கணவரை விட்டு நாம் என்று விலகி செல்கிறோமோ அது அழிவு பாதைக்குத்தான் விட்டு செல்லும். அதற்கு உதாரணமாக சமாரிய மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை அவர் காட்டுகிறார். ஆகையினால அவைகளெல்லாம் கடவுள்கள் அல்ல, அதெல்லாம் ஒரு கை விளங்கன் ஒருவன் தானே அதை செய்தான். மனிதரால் செய்யப்பட்ட கல் சிலை கன்றுக்குட்டி. ஆகையினால அதை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவற்றுக்கு வாய் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை, கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை, செவிகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை, மூக்குகள் உண்டு ஆனால் அவை முகர்வதில்லை, கைகள் உண்டு ஆனால் அவை தொட்டு உணர்வதில்லை, கால்கள் உண்டு ஆனால் அவை நடப்பதில்லை, தொண்டைகள் உண்டு ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. இப்படிப்பட்ட கடவுளை செய்திருக்கிறார்கள். வாயிருந்தும் பேசாத கடவுள், செவிகளிருந்தும் கேட்காத கடவுள், கண்களிருந்தும் பார்க்காத கடவுள், மூக்குகள் இருந்தும் முகராத கடவுள், கைகள் இருந்தும் தொடாத கடவுள், கால்கள் இருந்தும் நடக்காத கடவுள், தொண்டைகள் இருந்தும் குரல் எழுப்பாத கடவுள், இவற்றை செய்து வழிபடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சங்கீத ஆசிரியர் 115 இஸ்ராயலே அரசர்களே குருக்களே
ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆகையினால கணவராய் தன்னை அறிமுகப்படுத்திய யாவே இறைவன் உங்களை மனைவியாக அந்யோன்யமாக நெருக்கமாக உறவு கொள்ளக்கூடிய அந்த இறைவனை மறந்துவிட்டு பேசாத, பார்க்காத, தொடாத, முகராத, நடக்காத இப்படிப்பட்ட கடவுள்களை எல்லாம் செய்து வைத்து கொள்ளாதீர்கள். விட்டுவிடுங்கள், அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்ரவேல் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார். ஆகையினால இன்னைக்கு ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தை கடவுளாக்கி கொண்டார்கள், ஒரு சிலர் காசை கடவுளாக்கி கொண்டார்கள், ஒரு சிலர் தங்களுடைய படிப்பை கடவுளாக்கி கொண்டார்கள், ஒரு சிலர் தங்களுடைய வேலையை கடவுளாக்கி கொண்டார்கள், ஒரு சிலர் தங்களுடைய கட்சி தலைவரையே கடவுளாக்கி கொண்டார்கள். இப்படி கடவுளாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடியது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், யாவே இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவர் சார்பாய் வந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை, இறையாட்சியை, அந்த தீமையை விரட்டுகின்ற பேயோட்டும் பணியை குணமாக்க நலிந்து போயிருக்கிற ஏழைகள், அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், இவர்களெல்லாம் ஆயனில்லா ஆடுகளாக அலைந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் மீது பரிவு கொள்வோம், இவர்களுடைய துன்பத்திற்குள் இறங்கி நாமே நல்லாயனாக செயல்பட எழுந்து வருவோம். வேலையாட்கள் குறைவு, எழுந்து வருவோம், நல்ல ஆயனாக செயல்பட எழுந்து வருவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடையுமாக இன்று இருப்பாராக. ஆமென்.